ஹே மேடா சில குட்டீஸ் எல்லாம் எப்போலாம் இருக்கீங்க கொஞ்சம் நாளாக கமெண்ட் செக்ஷன்ஸ் எடுக்க முடியல ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பிகாஸ் கொஞ்சம் கமெண்ட்ஸ் நிறைய வருதா அது மட்டும் இல்லாமல் காலேஜ் வர திறந்துட்டானா அதனால் கமெண்ட்ஸ் எடுக்கவே முடிய மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மீம்ஸ் ரிவ்யூ பார்த்துருந்தோம்ல வீடியோஸோட லைவ்லலாம் நம்ம பிள்ளைங்க பண்ண வேலையெல்லாம் எடுத்து நான் ஒரு மீமாகவே போட்டேனே அந்த மாதிரி இருந்துட்டு எல்லாம் கமெண்ட் செக்ஷன் போகிறீங்களே அதெல்லாம் போட்டு ஒரு நாள் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன் ஓகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கான ஃபர்ஸ்ட் மீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு அந்த நம்மளோட ஜேகேவோட பேங்க் அதுக்கப்புறம் வந்து யங்டன்னு ஆனால் இந்த நாய் வந்து நாலு மாதம் நாயி இந்த நாய் வந்து நாலு வருஷம் ஆகி இவன் இந்த பெரிய நாய் இருந்துட்டு சின்ன நாய் ஹாய் அண்ணா அப்படின்னு சொன்னேன் குட்டினா எழுந்துட்டு யார்ரா நீ இவ்வளோ பெருசாக இருக்க அப்படிங்கிறாங்க மீட் பண்ணால் கண்டிப்பாக இந்த சம்பவம் நடக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஜிம்மின் ஜிம்மினோட பெரிய போட்டோ குட்டி போட்டோ கீழே நம்ம நான்ட்டேன் எல்லோரும் கொஞ்சம் தள்ளி போங்க ஐயோ கடவுளே க்யூட்னஸ் ஓவர்லோட் ஜிமீனுக்கு மட்டுந்தான் என்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்லையே மூணுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது வேறு யாருக்கும் அவ்வளோவா கிடையாது நெக்ஸ்ட் இன் சூப் எடிட்டர் சிஜி டு ப்ரொடக்ட் ஜிம்மின்னு மீ டு மை ஹைபு கம்பெனி இந்தா என்கிட்ட இருக்க எல்லா காசையும் வச்சுக்கோ எனக்கு அந்த பிக்சரை கூடு நீ ஏம்மா காசெல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கிற அந்த காசை பத்திரமா வச்சுக்கோ நம்ம ஜிம்மின்னு அவரோட கான்செப்டிலே வந்து இலவசப்பா இலவசமாக நமக்கு எல்லாத்தையும் தருவார் அப்போ பொறிக்க போட்டுக்க மாட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்மெல் ஹைட் மீன் ஷார்ட் டெம்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ தெரியுதா யங்டன் இப்போ தெரியுதா இப்போ தெரியுதா ஜிம்மினோட வழியும் வேதனையும் எல்லாரும் ஜிம்மினை வந்து குட்டியாக இருக்க குட்டியாக இருக்க குட்டியாக இருக்கன்னு சொல்லி கலாய்க்கும் போது சுகமாக இருந்துச்சோ உங்களுக்குன்னு வரும்போது கசக்குதோ இப்போ தெரியுதா ஜிம்மினோட வழி நெக்ஸ்ட்டு ஹூ ஆர் யூ ஐஎம் யூர் சன் அப்படின்னு போட்டிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இவர் பிக்கப்பூன்னோன்னே இங்கே வந்து பேங்க் அந்த நாய்க்குட்டி இருந்துட்டு பிக்கப்பூ அப்படிங்குது ஆனால் நீங்களாம் கனவுல கூட நினச்சி பார்த்தீங்களா இந்த நாய்க்கெலாம் மீம் வரும் இந்த நாய்க்குலாம் நம்ம ரிவ்யூ பண்ணுவோன்னு கொடை நினைக்கல சரி விடுங்க நாயாக இருந்தாலும் அதுதான் ரொம்ப லக்கியாக இருக்குது இப்போ நம்மளை விட நெக்ஸ்ட்டு என் மீம்ஸ் வாஸ் பார்ன்டு திஸ் இயர் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த பக்கம் ஜங்குக்கு பேங்கை பார்த்து அப்படின்னு அப்புறம் பேங்க் அக்கா போயிடும் அதுக்கப்புறம் மூஞ்சி சின்னதாக போயிடும் இந்த பக்கம் இருக்காரில் இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இப்போ திடீர்னு பார்த்தா அந்த இன்ட்ரோ அந்த விஷயம் நடந்திருக்காது அதனால் அவர் அப்படி மூஞ்சை வச்சுருப்பாங்க அதுதான் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீ அந்த பேங்க் அந்த நாய் கீழே பார்த்தீங்கன்னா வீயோட நாய் டன்னு ரெண்டு தீ சேர்த்துனா பேங்க்டன்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு பேர் இருக்கிறது பேங்க்டன் இங்க வந்து ரெண்டு நாய்ங்க இருந்துச்சுன்னா பேங்க்டன் ஆனால் அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கை பிரம்மதேவர் ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கடுகு நம்ம சைஸில் எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குது அது வேணான்னு தெரியுது நெக்ஸ்ட்டு ஜிமி ஜின் வி ஜெஹ் ஜெகே சுகா ஆர்எம் மீ அய்யோ என்னமா இருக்குது ஆஹா ஓஹோ உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதுக்கு என்னென்னு பார்க்குறேன் நெக்ஸ்ட் யார் நெக்ஸ்ட் வந்துட்டு குக்கி பாரா குக்கிக்கும் ஜங்க் குக்கிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்களேன் ஆச்சா எத்தனையோ மீம்ஸ் நான் பார்த்துருக்கேன் பட் இந்த மீம்ஸில் தான் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது குக்கி குக்கி ஜங்க் குக்கி ரெண்டு பேரும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் வாவ்வா சான்ஸ் இல்லைடா நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் தட் ஜே ஹோப் இஸ் மேட் அவுட் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தா மண்டை மேலேயும் ஹார்ட் இருக்குது காதுக்குள்ளே ஹார்ட் இருக்குது வாயிலையும் ஹார்ட் இருக்குது ஜே ஹோப் எங்கள் ஹார்ட்டே உங்களுக்கு தான் ஹோப் எங்கள் நாங்களே உங்களுக்கு தான் ஜே ஹோப் இதுக்கு ஹார்ட் ஜெ ஹோப் ஜே ஹோப் நெக்ஸ்ட்டு வில் நெவர் பி மூவ் ஆன் ஃப்ரம் மின்யோகின் செஸ்ட்டு வேரிங் பிளைன் வித் ஒயிட் ஷர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க எங்களை வாழ விடுங்கண்ணே எங்களை வாழ விடுங்க இப்போலாம் இப்போ நம்ம பிள்ளைங்கெல்லாம் இப்படி தான் சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாங்க எனக்கு கொஞ்சமாவது வாழ விடுங்க ஹைபு கம்பெனி அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு நம் லுக் லைக் எ ரிச்சு ஹாட்டு ஓ இதுக்கும் வந்து நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு அல்ட்ரா லெஜெண்ட் ப்ரோ மேக்ஸு அதிலே ஊறி எழுந்திரிச்ச பொண்ணால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே நம்ம ஜின்னு இருந்துக்கிட்டே ஆ அப்படின்னு சொல்கிறது எப்படிப்பா இவ்வளோ ஹாட்டாகவும் க்யூட்டாகவும் அடுத்த சேம் டைமில் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்கா அதுதான் நம்ம வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் ஜின்னு யூனோ ஜின் யா வினோ ஜின் அதுதான் ஜின் ஜின்னை பற்றி தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கொஷின் கேட்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு இவ் இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க கீழே பார்த்தீங்கன்னா டயானோட ஆர்ம்ஸு ஆம்ஸ் என்னடா பக்கத்தில் யாரோ அழுத்தி பார்த்து விளையாடிட்டு இருக்கீங்க அழுத்துறதுக்கு அது என்ன திராட்சை பழமா அழுத்தி அழுத்தி குத்தி குத்தி விளையாடுறதுக்கு சரி அது உங்கள் கை என்னமோ பண்ணுங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஹாப்பி ஆயுத பூஜை அப்படின்னு போட்டிருக்காங்க இது ஆயுத பூஜை போய் பரநூறு வருஷமாகி தீபாவளியே போயிடுச்சு நீ இப்போ தான் ஆயுத பூஜை தூக்கிட்டு வரையா நீ நேரத்து கமெண்ட் செக்ஷன் போய் இருந்துருப்பீங்க நான் என்ன பண்ணுறது இப்போ தான் இந்த மீம்ஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணாங்க இப்போ தான் நானும் எடுத்து பார்த்தேன் இதில் ஏன் தப்பு இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஆர்மி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா எழுதிட்டலடா நெக்ஸ்ட்டு டே நீ எழுதுடா அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த பக்கம் ஃபுல் ஸ்டாப்புக்கு என்னடா ஸ்பெல்லிங்கு அப்படின்னு கேட்டோன்னு நீங்கள் வந்துட்டு அடப்பா இப்ப இல்லை ஒன்னு நம்பி வந்து என்ன இந்த எக்ஸாமில் உக்காந்தால என்ன அடிக்கணும் என்ன அடிக்கணும் அப்படின்னு ஆனால் ஃப்ரெண்ட்ஸை நம்பி போய் ஏமா அங்கே பல பேர் இருக்காங்க போல நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு ஆஷா டே இது யாருன்னு வேறு தெரியலையே சரி நல்லா எடிட் பண்ணிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா ஜங்கு ஜே கே யோத்திக்கு எங்கே உட்கார வச்சிருக்கங்கன்னு நீ எடிட் பண்ணதெல்லாம் இல்லைடாமா அந்த இடத்துல நீ அந்த இடத்துல மஞ்ச பையன் வச்ச பற்றி அங்கே நிற்கிறடா நீ நெக்ஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே டு கிம் டையாங் அப்படின்னு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே டூ நம் ஜூன் அப்படின்னு போட்டிருக்காங்க அங்கே உக்காந்துருக்கிறது ஜிம்மின்னு ஜிம்மின்னு நினச்சிக்கோரு அப்போ எனக்கு யாரும் விஷ் பண்ண வரல நீங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு விஷ் பண்ண தான் வந்தீங்கன்னா அங்கே லைவுக்கு போங்களே ஏழை என்கிட்ட வந்து சலசாரம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவர் மூஞ்ச பாருங்களா அப்படி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ட்வைஸ் இருந்துட்டு வாட் இஸ் லவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க பீடிஎஸ்ஏ இட்ஸ் ஃபேக் லவ் அப்படின்னு பிளாக் பிங்கில் இட்ஸ் கில் திஸ் லவ் அப்படின்னு போட்டுருக்கோம் எக்ஸோ இட்ஸ் அ லவ் ஷார்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க ஆனால் ஒரு உண்மையை சொல்லப்போனால் பாவப்பட்ட லவ்வுங்க லவ் என்னன்னு கேட்டதுக்கு இப்படி லவ்வை தொக்கு தொக்காக கொத்து பிரியாணி மாதிரி போட்டு எடுத்துட்டிங்களேடா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இருந்துட்டு

டைய அவங்க வந்து அழுற நம்ஜுன்னு என்னாச்சு ஏன் அலற இட் இஸ் ஃபாதர் டே ஓகே அப்படின்னு ஒன்னு சரி அப்புறம் அப்படின்னு டே இருந்துட்டு சொல்கிறாரான் யங் டன் எனக்கு எதுவும் கிஃப்ட்டு வாங்கி தரல அப்படின்னு ஒன்னு க்ரை ஹார்டர் ஏது அந்த நாயை வந்து அந்த நாயை லெட்டு ஆல்ரெடி நாங்கள் போ பூரிச்சு புறாமல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் வேறு கிஃப்ட்டு கேட்குறீங்களா நெக்ஸ்ட்டு வி ஆன் வியூவர்ஸ் டென் ஃபிஃப்டீன் ஐ லைக் டு சிங் ஓத் அப்படின்னு போட்டிருக்காங்க அவசரப்பட்டுட்டே குமார் கொஞ்சம் நேரத்தில் ஆனால் ஆர்மிஸ்லாம் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீ வந்து டேட் பண்ணுறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க அது ஏதோ ஒரு மியூசியம் அந்த மியூசியமில் போயிருந்துருக்காங்க அந்த இடத்துல வந்து அக்காவை பார்த்துருந்துருக்காங்க பேசியிருந்துருக்காங்க அவங்க ஒரு பிஸ்னஸ் விமன் ஓ பிஸ்னஸ் விமன் சொல்லி பேசியிருக்கிறாங்க அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு ஒரு நிமிஷத்தில் என்னையே சந்தேகப்பட்டுட்டல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு விடுங்க அதெல்லாம் போன கதை முடிஞ்சு போன போனோம் நம்ம அதெல்லாம் என் நோண்டி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இருந்துக்கிட்டு ஓஎம்ஜி ஜீனி அப்படின்னு லிஸாக கேட்க நோ ஐ யூ லைக் தட் அந்த இருக்க பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியும் அப்படி புரியாதவங்க கீழே செக்ஷன்ல கேளுங்க யாராவது வந்து பெரிய புத்திசாலிங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வீ இருந்துட்டு குட் பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுகா இருந்துட்டு பேட் பாய் ஜே கே ஐ எம் இன்டர்நேஷனல் பிளே பாய் அப்படின்னு ஜின் இருந்துகிட்டு டே எல்லாம் அமைதியாக இருங்கடா நோ ஐ எம் வேர்ல்ட் வைட் ஹேண்ட் ஆ கடவுளே என்னால முடியல ஐயோ ஜின் ஜின் உங்களுக்கு என்ன கவுண்டர் கொடுக்குறதுன்னு கூட எனக்கு தெரியல நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் வந்துட்டு மை நாலேஜ் அபவுட் கேப் ஆப் கேல் ட்ராமா ஸ்டப்ஸ் ஆஹா என்னாமா சோக்கரியா மை ஜென்ரல் நாலேஜ் என்னடா தொங்குது அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சி கீழே ஊற்றிடும் போல் எப்படிடா எப்படிங்க ஃபோர் கே குவாலிட்டியில் கொடுத்துட்டீங்க டூ ஃபார்ட்டி பீல இருக்கியடா சரி பரவாயில்ல வீடு அவ்வளோதான் நம்ம நாலேஜ் நெக்ஸ்ட்டு ஆர்மி கைண்ட்ஸ் ஆஃப் பூஜை எங்களை வாழ வைக்கும் பிடிஎஸ்க்கு சுவாகா அவங்க நம்மளை வாழ வாழ வைக்கிறாங்க நம்ம 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 தான் தான் அவங்க வாங்கி வைக்கிறாங்கிற ஹைபு ஹைபு கம்பெனியே காசில் இந்த கட்டியிருக்காங்க அங்கே இருக்க ஒவ்வொரு சிங்கிளும் எங்கள் வீட்டு காசு நெக்ஸ்ட் யார் நெக்ஸ்ட்டு அவங்களை வாழ வைக்கும் இல்லை இல்லை சாரி அவங்களை உருவாக்கும் பிஹிட் கம்பெனிக்கு சுவாகா அது வேணாம் உண்மைதாங்க பேங்கடனை உருவாக்குனது மட்டும்தான் பீஹிட் கம்பெனி ஆனால் அங்கே அந்த பீஹிட் கம்பெனியில் இருக்க ஒவ்வொரு செவரும் அங்கே இருக்க ஒவ்வொரு செங்கலும் நம்ம ஸ்ட்ரீம் பண்ண காசு நெக்ஸ்ட் யார் நெக்ஸ்ட் இயர் அப்பப்போ தேவைப்படும் எஃப்எஃப் வால்பேடுக்கு சுவாகம் நிறைய பேர் அக்கா வால்பேட்னா என்னக்கான்னு கேட்டிங்களே இங்கே தெரியுதா வால்பேட்னா என்னன்ட்டு இதுதான் வால்பேடு பயங்கரமான இடம் பார்த்துக்கிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரணும் எசக்கு புசக்காக போயிட்டு மாட்டிக்காதீங்க அப்புறம் வீட்டில் நெக்ஸ்ட் யார் நெக்ஸ்ட்டு இருந்துக்கிட்டே ஆர்மி கைண்ட்ஸ் ஆஃப் பூஜை நெக்ஸ்ட்டு நூறு சதவீதம் பியோர் டபுள் டபுள் ஆல்பம் இது எனக்கு புரியலையே அம்மா மெர்ச்சிகளுக்கு சுவாஹா சாரீடா இது என்னான்னு எனக்கு புரியல எனக்கு புரிஞ்சால் தான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் எனக்கே புரியல எனக்கு யாராவது கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் யார் நெக்ஸ்ட் இருந்துட்டு வாட் தே டீச் இன் மை கிளாஸ் ட்ரையாங்கிள் மாதிரி வாட் இதே ஆஸ்கின் கிளாஸு அதே என்னமோ ஜாகிரபி மாதிரி இருக்குது வாட் ஐ நிமெமரினு கிளாஸு உன்னோட நல்ல உன்னோட ஞாபகத்திறன் நல்ல வேலை செஞ்சிச்சுடான் பார்ப்பாங்க உனக்கு இதுக்கு மேலே பேப்பரெலாம் முட்டை போட்டு தான் வரும் சரி விடு நெக்ஸ்ட்டு ஹீட் எடிட்டரு ஆல்சோ ஹீட் எடிட்டரு எனக்கு தெரிஞ்சு இந்த எடிட்டர் இருக்கான்ல இவன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இவன் ஃபஸ்ட்டு டைப் வந்து ரொம்ப நல்லா இந்த ரெண்டாவது டைப் இருக்கான்ல அவன்கிட்ட வந்து ஒரு பத்தாயிரத்தை கொடுத்து இதுக்கு மட்டும் எடிட் பண்ணுறான்னா அவன் பத்து கோடிக்கு எடிட் பண்ணி சுற்றிட்டு இருக்கிறான் அவனை முதல்ல அடித்து உள்ள தள்ளணும் நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் யோகின் ட்ரிங்க் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹால்க கால் அப்படின்னு போடுற ஆஃப்டர் சோ ஜே ஹோப்பு கொஞ்சோண்டு சோஜினை மட்டும்தான் நான் வச்சு நக்குனாரு அதுக்கே அங்கே அவர் மயங்கி விழுந்துட்டார் அங்கே பார்த்தீங்களா ஸ்ட்ராங் பாடிடா ஸ்ட்ராங் பாடி ஜிம் பாடிடா ஜிம் பாடி எவ்வளோ அடித்தாலும் ஸ்டெட்டியாக நிற்பேன் நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஜங்குக் ஆர்மி அடி பாவிங்களா எடி சீரியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க நான் வாயை முடிக்கிறது தான் நல்லது நாம் எதுவும் பேசக்கூடாது நெக்ஸ்ட் பார்க்கலாமா லவ் விசிட்டிங் ஆர்ட் கேலரிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த ஆர்ட் கேலரியால் தான் அவருக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி மியூசியம் பக்கமே போக மாட்டார் அப்படியே மியூசியம் பார்க்க போனாலும் பொண்ணுங்கள்கிட்ட பேசவே மாட்டார் யாராவது பார்த்தா கூட கீழே குனிஞ்சிட்டு போயிடுவார் நெக்ஸ்ட்டு டைனமிக் இருந்துக்கிட்டு அம் த ஐ எம் டைனமிக் ஐ ஹோல்டு ஃபாஸ்டஸ்டு கேப் அப் சாங் டு ரீச் ஒன் மில்லியன் பட்ரு ஐ எம் பட்ரு ஐ வில் பிரேக் யூர் ரெக்கார்ட் அப்படின்னு இருக்கு இப்போ பட்ரு பார்த்திங்கன்னா வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸில் இருக்குது கூடி சீக்கிரம் ஒன் பில்லியன் அடிக்கிறதுக்கு இன்னும் நமக்கு ஃபோர் பில்லின் இன்னும் ஃபோர் மில்லியன் தான் தேவைப்படுது ஃபோர் பில்லியன் இருந்துச்சுன்னா ஒன் மில்லியன் அடிச்சிடும் ஓகே எவ்ரிபடி தேங்க் சே தேங்க் வீ மின் குக் அவங்க ரெண்டு பேர் டம்ப்ளிங் சண்டை நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்காது அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு எழுதுனாங்க பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் தான் அவங்க ரெண்டு போடுற பேர் ஓடுற சண்டையை தெரிஞ்சிருச்சு நமக்கு அதை தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இருந்துட்டு ஆர் யூ பிடிஎஸ் அப்படின்னு ஒன்னே பிடிஎஸ் இருந்துக்கிட்டு இப்படி காட்டுறாங்கன்னா டான்ஸரு ரேப்பரு குளோபல் அம்பாஸ்டர் அது இது எது எல்லாமே மியூசிக் இண்டஸ்ட்ரி டேங்கப்பா என்னடா இவ்வளோ ரெக்கார்டு வச்சிருக்கியூர்ஸ்ல வந்து ஜின் வந்து போட்டிருந்தாரு இவங்கள தானே இத்தனை நம்ம ஜின்னோட அம்மா நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இவங்க ஜின்னோட அம்மா கிடையாது அதுக்கு தான் ரிப்ளை பண்ணியிருந்தாரு இந்த பொண்ணு அம்மா கிடையாது ஆனா இந்த பொண்ணு யாரு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க தான் மீன் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இருந்துட்டு இந்த மாதிரி ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் இருந்துட்டு போட்டிருந்தேன் இந்த மாதிரி இருந்துட்டு என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃப்யூச்சர் மாமியார் அப்படின்னு போட்டிருந்ததுக்கு தான் ஜின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போனார் ஏம்மா பக்கத்தில் இருக்கிறாருலாம் அந்த அம்மா அந்த அம்மா யாருமா அந்த அம்மாவை எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் சொல்லிட்டு போங்களா அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில் நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு மாதிரி ஜிம்மின்னு ஆட பாவீங்களா ஜிம்மினுக்கு தான் இப்படிலாம் வரணுமா இங்கே பார்த்தீங்களா எடிட்டர்லாம் ஒன்று ஒன்று சதியும் பண்ணலை சப்டைட்டில் சதி பண்ணிடுச்சு வயிறை தூக்குறாரு கரெக்டாக சப்டைட்டில் வந்து அந்த இடத்துல மறைச்சிருச்சு டிசப்பாயிண்டடு டிசப்பாயிண்டடு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இருந்துக்கிட்டு டேக் ஆஃப் யூர் மாஸ்க் அப்படின்னோடனே மாஸ்க் எடுத்தோன்னே அந்த அந்த அம்மானு இத்தனை நாள் ஆர்மிஸ்லாம் நினச்சிட்டு இருந்தாங்களா அவங்க நம்மள ஜி நம்ம ஜின்னு இருந்துட்டு ஃபேக் அம்மா ஃபேக் அம்மா அப்படின்ட்டு இருக்காரு ஆனால் நம்ம இத்தனை வருஷமா தான் இந்த மாஸ்டர் பீஸோட மேனுஃபேக்சருன்னு தெரியாமல் இருந்தோம் பட் இன்றைக்கி பார்த்தா இவங்க கிடையாது அந்த மேனுஃபேக்சர் வேறு யாரும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இருந்துட்டு டே அண்ணா டே அண்ணா ஆச்சுக்காரமோ ஹயா எங்டன் அண்ணா யங்டன்னா அங்கிள்ஸ் எப்படி சந்தோஷமாக பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்டானே நம்ம எங்டனோட ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வர்றாரு யங்டனை பற்றி உண்மையாலுமே தெரிஞ்ச ஆர்மிஸ்க்காக மட்டும் மட்டும்தான் இந்த யங்டனோட ஃபிளாஷ்பேக்லாம் அங்கே என்னென்ன பிக்சர்ஸ் இருக்கு எங்டன் ஏன் இவ்வளவு வேதனை அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா வந்து அப்படியும் தெரியாதவங்களாம் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் சிக்செலாம் என்னன்னு கேளுங்க இதுக்கும் அதி புத்திசாலிங்களாம் இருப்பாங்க வந்து ஆன்சர் பண்ணுவாளுங்க நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாமா நெக்ஸ்ட் இருந்துகிட்டு ஜின்னு அவர் வந்து கண்டினியூஸாக ஆர்மீஸோட போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு மை ஹார்ட் பத்துக்கிட்டு எரியுதா நிறைய பேர் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டுக்கமோ நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க என்னக்கா இது எனக்கு புரியலன்ட்டு அது ஒன்றும் இல்லை நம்ம வைரலாக எரியுது இல்லை அது நமக்கு அப்படியே ஹார்ட் ஏரிய மாதிரி போட்டிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை நமக்கு ரிப்ளை பண்ணலையேன்ட்டு டயாங் ஹே நியூ ஃப்ரெண்ட் ஆன் இன் ரெட் டயாங்கோட தலை மேலே சிகர் நெத்தியில புதுசாக ஏதோ ஃப்ரெண்டு வந்திருக்கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள் இந்த உலகத்திலே சொல்றேன் பிம்பிள் வந்தால் சந்தோஷப்படுற மொத்த பையன் நம்ம டேவா மட்டும்தான் இருப்பாரு நம்ம பிள்ளைங்க முடிஞ்செல்லாம் பிம்பிள் கிம்பிள் வந்துச்சுன்னா நசுக்கி நெசிக்கி அதை சாவிடிச்சிருவாளுங்க அவ்வளோதான் நார்மி இதோட அந்த கிட்டே இந்த அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா என்னது என்ன எடிட்டர் இன்னைக்கு ரேடியோ ரெந்தா இருக்குது ம் நான் சொல்ல மறந்துவிட்டேன் இவங்க தான் நம்ம உங்கள் நியூ எடிட்டர் என்னால் எல்லா வேலையும் பார்க்க முடியாது அதனால் தான் வச்சிருக்கேன் நீங்கள்லாம் ஃபீல் பண்ணாதீங்க இது ஒன்றும் இல்லை இது ஒரு வந்துடும் என் கூட தான் இருக்குது என் காலேஜில் தான் இருக்கிறா என் பக்கத்து பெஞ்சு தான் ஒன்றும் உதவாது என்னன்னே தெரியாது அரமன்ட்டுது சேதா அஃப்ரோஸு இது மூணுத்து இந்த ரெண்டுத்துக்கு அடுத்தது இதுதான் சேர்க்கணும் ஆ ஓகே பை டாட்டா புது எடிட்டர் டட்டா டி பைடி